கட்டுக்கு விநியோகிக்கப்படுகின்ற போது கிண்ணோச்சி விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில தான் இரண்டமடுத்து குளத்தையும் புனரமைப்பு செய்ய வேண்டும். அதோடு யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் திட்டத்தையும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வச்சுதான் உங்களை எல்லாருக்குமே தெரியும் இந்த ரணிலுக்கும் தேசிய தலைவருக்கும் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் தான் கிளிநொச்சியிலான இந்த கூட்டம் நடந்தது ஒழிய இது வடக்கு கிழக்கு மாகாண சபை இருக்கும் போதுதான் இந்த திட்டம் திட்டப்பட்டது. பிறகு அண்மை காலத்துல வடமாகாண சபை பிரிக்கப்பட்டு வடமாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. ஆகவே இது தனியா இந்த பயந்த அரசாங்கத்தினுடைய திட்டமும் இல்லை. இது ரணில் விக்ரமசிங்கவும் சந்திரிக்கா ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. இது வரலாறு இதுதான், எங்களை தெரிஞ்ச வரலாறு இதுதான். ஆகவே இந்த திட்டம் இது உண்மையிலேயே இப்ப இன்றைக்கு அந்த திட்டம் இன்றைக்கு வடமாகாண சபையில் இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் கூடி யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு வர வேண்டும் என்று சொல்றேன். அதற்கான ஆதாரம் என்னட்டு இருக்கு, தெண்டு இந்த போன சனிக்கிழமைக்கு முதல் சனிக்கிழமை ஒரு தொலைக்காட்சி ஒன்றில் நேரடியாக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த என்னுடைய சிவாஜிலிங்கம் அண்ணே அவர்கள் நேரடியாக வாக்கு மூலம் கொடுத்திருந்தார். நாங்கள் இந்த திட்டம் நிறுத்தக்கூடாது என்பதில் தான் முன்முரமாக இருப்பதாகவும் இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நடந்த கூட்டங்களை நான் ஆணிதரமாக சொல்லியிருப்பதாகவும் வடமாகாண சபையில் நடந்த கூட்டத்திலையும் இது இதை நிப்பாடக்கூடாது என்பதுக்கு நிப்பாடக்கூடாது என்றும் தான் சொன்னதாகவும் நேரடியான வீடியோ ஆதாரம் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆகவே வடமாகாண சபையில் இருக்கிற உறுப்பினர்களும் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற உறுப்பினர்களும் இதை அமல்படுத்தணும் என்று விரும்பினோம் என்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா சிவாஜிலிங்கம் அண்ணையுடைய கருத்தின் பிரகாரம் அது வேணும் என்றுதான் அதனுடைய கருத்து. அந்த இந்த இரண்டமடு திட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து போராடினாங்கள். இந்த இரண்டமடு திட்டம் மட்டுமில்லை எங்களுடைய போராட்டம். மத்திய அரசாங்கம் புலம் செய்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம், மாநில அரசாங்கம் புலம் செய்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம். எங்களுக்கு தேர்தல் முக்கியம் அல்ல. ஏனென்றால் இந்த கட்சி ஒன்று செய்தால் இந்த மாநில அரசாங்கம் அவர்களை புலம் சொல்லுது, மத்திய அரசாங்கம் ஒன்று செய்தால் மாநில அரசாங்கம் ஒரு குறைய சொல்லுது, மாநில அரசாங்கம் ஒரு குறைய சொன்னால் மத்திய அரசாங்கம் ஒரு குறைய சொல்லுது. ஆகவே இந்த ரெண்டு பேரும் செய்த பிரச்சனைகளை நாங்கள் வெளியில எடுத்து சொல்றதுக்காண்டி தான் முற்போக்கு தமிழ் தேசிய கட்சி போன்ற பெயருடன் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். இதுதான் உண்மை. எங்களுக்கு மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ என்கிறது எங்களது பிரச்சனை அல்ல. எங்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்காண்டி நாங்கள் கட்சி இவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள், இவர்கள் இந்த கட்சி அரசு அரசமைச்சிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க போறது இல்லை. உதாரணமாக நான் ஒன்றை சொல்றேன், தினக்குரல் பத்திரிகையில் இன்றைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்தது, கைதடியிலே ஒரு கிராமம் இருக்கின்றது, 15 வருஷ காலமாக அந்த கிராமத்தை எந்த அரசியல்வாதியும் போய் பார்க்கலன்னு சொல்லி உடனே அந்த செய்தி பார்த்தோன்னா இராணுவம் உடனடியாக போய் தண்ணி கொடுத்ததாகவும் ரெண்டு தண்ணி டேங்க் கொடுத்ததாகவும் அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கு. பிறகு அதே தினக்குரல் பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, குருகுல ராஜா அமைச்சர் போய் அந்த மக்களை சந்தித்ததாகவும் நீங்கள் உங்களுக்கு கரண்ட் பெற்று தர முடியாது, நீங்கள் விளக்கிலேயே இருந்து படியுங்கோ என்று சொல்லியும் அமைச்சர் வாக்கு மூலம் கொடுத்ததாகவும் தினக்குரல் பத்திரிகையை செய்திருந்தது. அந்த மக்கள் சார்பாக போராடுறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லை. ஆகவே நாங்கள் வடமாகாண சபைக்கு எதிராகவும் நாங்கள் போராட இருக்கிறோம். மத்திய அரசு எங்களுக்கு பிரச்சனை அரசாங்கம் தான் முக்கியம் பிரச்சனை ஒழிய எங்களுக்கு மக்கள் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கட்சிகள் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை அரசாங்கம். அரசாங்கங்கள் மக்களுக்கு உரிய முறையில் உரிய நல்ல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இந்த இரண்டமட திட்டம் தொடர்பாக நாங்கள் இப்போ அண்மையில் உங்களை தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிற மத தலைவர்களுக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கோம். எங்களை சிவாஜிலிங்கம் அண்ணே வடிவா சொல்லியிருந்தார் இந்த திட்டம் இன்னும் அதாவது இப்ப இருக்கிற இரண்டமட அளவிலிருந்து இன்னும் உயர்த்தினால் அந்த உயர்த்தப்படுற தண்ணியைத்தான் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரதா தான் அறிக்கை இருக்கு, அதைத்தான் நானும் ஏற்றுக்கொள்றேன் சிவாஜிலிங்கம் அண்ணே சொல்றாரு, அதுதான் நாங்களும் சொல்றோம். சிவாஜிலிங்கம் அண்ணே நாங்கள் போராடின காலகட்டத்தில் சுவிசில் விந்தரண்டு சிவாஜிலிங்கம் அண்ணே வெளிநாட்டு தங்களுடைய கட்சி ரீதியான வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் இதில் என்ன ஒன்று நாங்கள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி எங்களோட வந்து சேர்ந்து போராடுறதுக்கு பல பேருக்கு கௌரவ பிரச்சனை இருக்கலாம். மற்றபடி உண்மையிலேயே நாங்கள் இந்த தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பிறகுதான் இன்னைக்கு எல்லாரும் கலக்கி வழிகிட்டு இருக்கீங்க.
இன்றைக்கு நாங்கெல்லாம் முதல் முதல்ல சொன்னாங்க நாங்க போராட போறோம் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் நாங்க ஜனாதிபதி கடிதம் கொடுக்க போறோம்னு சொன்ன அப்புறம்தான் உதாரணமா சொல்றேன் இன்றைக்கு மத்தியில இருக்கிற அரசாங்க அமைச்சர் கூட இன்றைக்கு கூட தீர்மானம் முடிந்திருக்கிறேன் நான் ஜனாதிபதியிடம் போய் காட்சி போட்டு நாங்க எடுக்க போறோம்னு சொல்றேன் இன்றைக்கு பாருங்க மாநகர சபையில ஒரு பெட்ரோல் சைட்டை நிப்பாட்டு வச்சிருந்தது எல்லா திணைக்களங்களும் அனுமதி கொடுத்து ஒரு பெட்ரோல் சைட்டை நிப்பாடு அவைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மாநகர சபைக்கு எதிராக சட்டத்தை கையில் எடுத்து அந்த மீண்டும் அந்த பெட்ரோல் சேர்த்து அமைக்கிறதுக்கு ஆதாரங்களோட சுப்ரீம் கோர்ட் அவைகளுக்கு கொடுத்துருக்கீங்க ஒப்புதல் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அந்த பெட்ரோல் சேர்த்து அமைக்கலாம் அதே மாதிரி நாங்கள் இந்த மக்களுடைய நலன் கருதி இரண்டமிட திட்டத்திற்காக நாங்கள் சுப்ரீம் கோர்ட் அனுபவமாக இருந்தால் ஏண்டா சுப்ரீம் கோர்ட் பார்க்கும் அரசியல் ஒரு காலம் சுப்ரீம் கோர்ட் பார்க்க போறதில்லை இந்த திட்டம் அமல்படுத்துறதால மக்களுக்கு நன்மை இருக்கா தீமை இருக்கா என்றுதான் சுப்ரீம் கோர்ட் பார்க்குமே ஒழிய தர்சனா சுப்ரீம் கோர்ட் பார்க்க ஒழிய நான் விஜயகாந்த் கலைக்கிறேன்றதுக்காண்டியோ கோர்ட்டுங்கிறது நியாயம் என்ன அந்த நியாயத்தின் அடிப்படையில தான் அந்த செஞ்சில சங்கத்துக்கும் அந்த பெட்ரோல் சேர்த்து அமைக்கலாம் என்று கொடுத்துருக்கீங்க நாங்களும் கோட்ஸை நாடினார் இந்த இரண்டாம் மட திட்டம் சார்பாக கோட்ஸை நாடினார் எங்களுக்கு அரசியல் ரீதியாக பழி சுமத்தப்படுவார் சுமத்தப்படுவீங்க அரசியல் சுற்றி செய்கிறார்கள் கபடி நாடகமாறான்னு சொல்லப்படும் ஆனால் இது மக்களுடைய பிரச்சனை சிவாஜிலிங்கம் அண்ணே நேரடியாக டிவியில பேர் சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை நேரடியாகவே சொல்லியிருக்கிறார் இந்த திட்டத்தை நான் இந்த வகையிலே நிப்பாட்டுறதுக்கு நான் தொடர்பு போக மாட்டேன் கொண்டு வரதுக்கு நான் எப்படியும் நான் பாடுபடுவேன் சிவாஜிலிங்கம் அண்ணே டிவியில போட்டி கொடுத்துருக்கிறேன் தேர்தல் முக்கியம் இல்ல நாங்கள் இப்ப கருத்தின்படி உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடா ஒரு வேட்பாளர் 25,000 காசு கட்டும் சுயேட்சை வேட்பாளர் நாங்கள் என்ன அங்கீகரிக்கப்படவில்லை பதிவு செய்யப்படாத கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி வேட்பாளராக வேட்பாளர் ஒருத்தர் நிற்பதற்கு உள்ளூராட்சி சட்டத்தின் பிரகாரம் புதிய சட்டத்தின் பிரகாரம் 25,000 கட்டுக்காரங்க கட்டணும் அவ்வளோதுக்கு என்னோட போதிய வசதி இல்லை சுயேட்சையாரங்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் எங்களுடைய செயற்பாடு வலுவானதாக இருக்குமென்றால் நாங்கள் அரசியல் கட்சியோடு நாங்கள் கலக்கிறோம் சில அரசியல் கட்சிகளோடு நாங்கள் கதைச்சு ஏதாச்சும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு போகலாம் அவர்கள் விரும்பினால் ரெண்டு மூன்று அரசியல் கட்சிகளோடு நாங்கள் கதைச்சு போகலாம் அது தேர்தல் காலகட்டத்தை பொறுத்தவரை நிலப்பாடு ஆனால் எங்களை பொறுத்தளவில் மத்திய அரசாங்கம் புலவிட்டாலும் நாங்கள் தட்டி கேட்போம் மாநில அரசாங்கம் புலவிட்டாலும் தட்டி கேட்போம் உள்ளூராட்சி அரசாங்கம் புலவிட்டாலும் நாங்கள் தட்டி கேட்போம்